ஒரு கால் இருக்கிறது, மாளிகையில் ஒரு கால், உள்ளே நுழைய முடியவில்லை. சத்தாதினுடைய உயிர் வாங்கப்பட்டது வரலாறு. சத்தாதுக்கு அனுப்பப்பட்ட அதே பூதலிக்கு செலாத்து வச்சலாம் தான் ஆது கூட்டத்திற்கும் அனுப்பப்படுகிறார்கள். ஆது கூட்டத்தை ஈமான் கொள்ள சொல்லுகிற போதுதான் அந்த ஆது கூட்டத்தினர்கள் சொன்னார்கள், ஈமான் கொண்டால் அல்லாஹ் என்ன கொடுப்பான், சொர்க்கம் கொடுப்பான். ஈமான் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் நினைத்தால் எதில் வேண்டுமானாலும் அழிக்க முடியும் அல்லாஹ்வால், அவன் நினைத்தால் காற்றால் கூட கதிகலங்க வைத்து விடுவான். அப்பதான் ஏளனமாக சிரித்தார்கள். நாங்க இருக்கிறதே ஒவ்வொருத்தரும் 300 அடி 360 அடி, 3 பக்கங்களும் மலைகள் இருக்கிறது, 1 பக்கம் மட்டும் திறந்த வழி இருக்கிறது. 3 பக்கம் மழை, 1 பக்கம் திறந்த வழி. நாங்கள் 700,000 பேர் இருக்கிறோம், நாங்கள் நின்றாலே நாங்கள் மலைகளை போன்று மாறிவிடுவோம், எங்களை எந்த காற்று அழிக்கும் என்று சவால் விட்டார்கள். சவால் விட்டவர்களுடைய சரித்திரங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படி அழித்தான், குர்ஆனில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பேசுகிறான், சபஅ லயாலின் வ தமானியத் அய்யாமின் ரீஹன் சர்சரன் ஆத்தியா, வேக வேகமாக வீசிய காற்றுக்கள் 7 இரவு 8 பகல், பனைமரத்தை புரட்டியதை போட்டு புரட்டி போட்டு. சில பேர் இடுப்பு வரை குழி தோண்டி கொண்டு உள்ளே நின்றார்களாம். அவர்களை மண் சேர்ந்து மூடியவர்களை மசூதி கபராக மாற்றியது என்று வரலாறு சொல்கிறது. அப்ப அந்த கூதலகி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட ஆது கூட்டத்தார்கள் வாழ்ந்த பகுதி தான் பெட்ரா. உலக அதிசயங்களில் ஒன்றாக இன்றைக்கு அது இணைக்கப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதை போய் நாம பார்த்து பூமியிலே அலைந்து திரிந்து பொய்யர்களுடைய முடிவு எப்படி ஆனது, நல்லோர்களுக்கு கிடைத்த பயன்கள் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுகிறான். அதனால நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய பயணமாக இந்த பயணத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கபூல் செய்தருள்வானாக.